ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே நாம் வேறு விதமாக நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சுருக்கோம் இது ரெண்டாவது டைப் இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காயை மரத்துலேருந்து பறிச்சுக்கோங்க நல்ல பழுத்த நெல்லிக்காயாக இருக்கட்டும் இதைப்போல் நாட்டு நெல்லிக்காய் கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா ஹைப்ரிட் நெல்லிக்காயும் பரவாயில்ல இந்த நெல்லிக்காயை பறித்து நல்லா கழுவிட்டு ஒரு துணியில் துடைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதைப்போல் துருவி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நெல்லிக்காய் துருவி எடுக்கணும் இந்த நெல்லிக்காயை துருவுறதுக்கு நான் கேரட் துருவுறேன் போல் சின்ன ஹோல்ஸ் உள்ள கிரேட்டரில் தான் நான் வந்து துருவி எடுத்துருக்குறேன் அடுத்ததாக இஞ்சி ரெண்டு இன்ச் பீஸை தோலை சீவிட்டு எடுத்துக்கோங்க இதே போல் ஸ்டார் மாதிரி ஒரு கிரேட்டர் இருக்கும் இதில் பின்பக்கம் திருப்பிட்டு இஞ்சியை நல்லா துருவிக்கோங்க ஃபுல்லாக ரெண்டு இன்ச்சும் இதைப்போல் துருவிட்டு ரெண்டு சைட்லேயும் உள்ள இந்த இஞ்சி பீசஸை அப்படியே கையில் எடுத்துக்கோங்க இப்படி தான் நாம் இஞ்சியை சாறு எடுக்கணும் இதை மொத்தமாக பிடிச்சிட்டு அப்படியே பவுலில் புழிஞ்சிங்கனாக்கா இஞ்சி சாறு ஃபுல்லாக அதில் இறங்கிடும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சாறு இருந்ததுன்னா இந்த ஊறுகாய்க்கு போதும் இஞ்சி சார புழிஞ்சு எடுத்துட்டு அடுத்ததாக லெமன் ஜூஸ் எடுக்கணும் ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாதியை நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன் அடுத்த பாதி லெமனை அப்படியே வச்சுருங்க கடைசியாக நம்ம புழிஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் விதையை எடுத்துட்டு நம்ம ஜூஸ் புளியணும் லெமன் ஜூஸும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இதில் உள்ள கொட்டைகளை எடுத்துருங்க கொட்டையை எடுத்துகிட்டு ஜூஸை மட்டும் அதில் விட்டு இஞ்சி சாரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நாம் துருவி வச்சுருக்கிற நெல்லிக்காயை இதோட சேர்த்துடலாம் துருவனை நெல்லிக்காயை இதோட நல்லா சேர்த்துட்டு அடுத்ததா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடியும் இதோட சேர்க்கணும் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இன்னொரு பாதி லெமன் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் கொட்டையை எடுத்துகிட்டு ஜூஸை புழிஞ்சு இதோடு நம்ம சேர்த்துடலாம் இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை நம்ம விசேஷத்தில் நிறைய கெஸ்ட் வரும்போது யூஸ் பண்ணுறதா இருந்தால் உடனடியாக செஞ்சு இன்ஸ்டண்ட்டாக உடனே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அப்படி இல்லைன்னா ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே பத்து டு பதினஞ்சு நாளுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிடலாம் நெல்லிக்காயில் விட்டமின் சி நிறைய இருக்குது இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் செரிமான பிரச்சனையும் வாயு பிரச்சனையும் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது இன்னும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிற மற்ற வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இதுவரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற மற்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும் தேங்க்யூ